தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கொட்டும் மழையிலும் நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தவாறே ரோஜா மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், மலை மாவட்டமான நீலகிரியில் கடந்த ஒரு வார காலமாகவே அவ்வப்போது மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை மையம் வந்து 3 நாட்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் முதல் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்காவில் வந்து மலர் கண்காட்சியும் ரோஜா கண்காட்சியும் வந்து நடைபெற்று வரும் நிலையில் கனமழையினால் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தவாறே குடியை பிடித்தவாறும் மலர் கண்காட்சியை வந்து பார்த்து ரசித்தனர். இந்த மழையால் வந்து சுற்றுலா சூழல்கள் வந்து வெறிச்சோடி காணப்பட்டன. உதகை அரசு தாவரவியல் பூங்கா கண்ணாடி மாளிகை பகுதியில் வெள்ள நீர் புகுந்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாம ஏமாற்றம் அடைந்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.